நாட்டினருக்கு விசா வழங்குவதை நிறுத்தியுள்ளதாக குவைத்தின் உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். அதாவது குறிப்பிட்ட நாட்டினருக்கு பணி அனுமதி வழங்குவதை நிறுத்துமாறு உள்துறை அமைச்சகம் அதிகாரிகளுக்கு வாய்மொழி உத்தரவுகளை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த முடிவுக்கு சமூக விவகார அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எந்த நாடுகளுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டது என்பது குறித்து எந்த அறிக்கைகளும் கூறப்படவில்லை. இந்த முடிவுக்கு சமூக விவகார அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எந்த நாடுகள் இடைநீக்கம் செய்யப்பட்டன என்பது குறித்து எந்த அறிக்கையிலும் கூறப்படவில்லை. இத்தகைய முடிவின் பின்னணியில் என்ன காரணம் இருக்கும் அல்லது முடிவுகள் எப்போது நடைமுறைக்கு வரும் என்பதும் தெளிவாக தெரியவில்லை. இந்த அறிக்கைக்கான அதிகாரபூர்வ பதில்களும் இன்னும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஜூன் மாதம் குவைத் அதிகாரிகள் வெளிநாட்டவர்களுக்கு குடும்ப வருகை விசா வழங்குவதை நிறுத்தியுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து சில நாட்டினருக்கு பணி அனுமதி நிறுத்தப்பட்டுள்ளதாக செய்திகளும் வெளியாகியுள்ளது. அப்போது இது தொடர்பாக புதிய நடைமுறைகளை வகுப்பதன் ஒரு பகுதியாக விசா வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தற்காலிக நடவடிக்கை மட்டுமே என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். விசிட் விசாவில் நாட்டிற்கு வந்த சுமார் 20,000 வெளிநாட்டவர்கள் காலாவதியான தேதிக்கு பிறகும் குவைத்திலிருந்து திரும்பாமல் சட்டவிரோதமாக இங்கே தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் விசிட் விசா வழங்குவதை நிறுத்தி வைத்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ஜனத்தொகையில் பெரும்பான்மையாக உள்ள புலம்பெயர்ந்தோர் நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்து வருவதாகவும் புலம்பெயர்ந்தோர் நாட்டின் வளங்களை பெரும்பகுதி அனுபவிப்பதாகவும் வலுவான குற்றச்சாட்டுகள் நாட்டில் உள்ளது. புலம்பெயர்ந்த மக்களை கட்டுப்படுத்த வேண்டுமென்ற கோரிக்கையும் பல தரப்பிலிருந்து எழுந்து வருகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். இந்த நிலையில் சில நாடுகளுக்கு விசா வழங்குவது தொடர்பாக நிறுத்தப்பட்டுள்ளதாக செய்திகளும் வெளியாகியுள்ளது. பல்வேறு அரசாங்க சேவைகளுக்கு பூர்வீக குடிமக்களை விட வெளிநாட்டவர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. குவைத்தில் 44.64 லட்சம் மக்கள் தொகையில் 34% பேர் வெளிநாட்டவர், மீதமுள்ள 66% பேர் குடியுரிமை பெறாதவர்கள் என்றும் இந்தியர்கள் மிகப்பெரிய புலம்பெயர் சமூகத்தை உருவாக்கியுள்ளார்கள் என்றும் குவைத்தில் 863,000 மேற்பட்ட இந்திய வெளிநாட்டவர்கள் இருப்பதும் மதிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கடந்த 6 மாதங்களில் குவைத்திற்கு வரும் இந்தியர்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளது. குடிமை தகவலுக்கான பொது ஆணையம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி கடந்த டிசம்பர் இறுதியில் இருந்து இந்த ஜூன் இறுதி வரை 26,928 இந்தியர்கள் வேலை தேடி குவைத் வந்துள்ளார்கள். குவைத்தில் இந்தியர்களுக்கு அடுத்தபடியாக எகிப்து நாட்டை சேர்ந்தவர்களும் அதிகமாக இருப்பதாகவும் குவைத்தில் 610,860 எகிப்தியர்கள் இருப்பதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.